தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் கூடிய கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா கவுன்சிலிங்கில் எப்படி நம்ம அப்பியர் ஆகணும், அப்ளிகேஷன் எங்கேருந்தெல்லாம் எடுக்கணும், என்னென்ன ஆவணங்களை நம்ம கவுன்சிலிங்க்கு எடுத்துகிட்டு போகணும், ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், இந்த அனைத்து டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ்க்குரிய ரிசல்ட் அதாவது June 5 இன்று வெளிவருது. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டைமில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5 ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் 6 அதாவது June 6 வந்து நமக்கு அப்ளிகேஷனையும் இஷ்யூ பண்ணுறாங்க. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ அதாவது நேரில் போய் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 அந்த மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸில் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். அங்கே போய் அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம். அது இல்லாமல் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நேர்லேயும் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நேரில் கொடுக்குறது எப்பயுமே நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்கிறது, எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அதனுடைய கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க என்ற எல்லா டீட்டெயிலுமே டெய்லி நியூஸ் பேப்பரில் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலுமே கொடுப்பாங்க. என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே டீட்டெயிலாகவே நியூஸ் பேப்பரில் கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற சில விஷயங்கள் லாஸ்ட் மந்த் அதாவது லாஸ்ட் இயர் வந்து எந்தெந்த தேதியில் கவுன்சிலிங்லாம் நடந்தது விவரங்களை நான் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அடுத்த போன வருடத்துக்கும் இப்போ நடக்க போகிற இந்த வருஷத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. அதே மாதிரி தான் நடத்துவாங்க. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நடந்த இந்த கலந்தாய்வு அதாவது கவுன்சிலிங்கில் இந்த வருடம் வந்து இதே முறையை தான் பின்பற்ற போகிறதாகவும் தெரியுது. ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த வருஷம் நமக்கு கொடுக்க போகிறாங்க. பொதுவாக வந்து July 1 தான் வந்து ஷெட்யூலை வந்து வெளியிடுவாங்க, அட்டவணையை வந்து வெளியிடுவாங்க. இந்த வருஷமும் அப்படியே நம்ம எதிர்பார்க்கலாம். அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிடிஎஸ் எம்பிபிஎஸ் இடங்கள் மற்றும் தனியார் கல்வியில் இருக்கிற அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் எல்லாமே வந்து July 1 ஏழாம் தேதி வரை பொதுவாக வந்து நடக்கும். இந்த கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுனாவே July 1 அதுவும் சண்டேயில் பார்த்து தான் ஆரம்பிப்பாங்க. சண்டேலேருந்து ஆரம்பிச்சுனாங்க. வரிசையாக சண்டே மண்டே டியூஸ்டேன்னு சொல்லி வரிசையாக வந்து இது நடந்துகிட்ருக்கும். லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் எந்த இடங்களில் நடந்தது இந்த கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்றது, சென்னையில் இருக்கிற இந்த காலேஜில். ஸோ இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காலை 9 இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். இது மூன்று பிரிவாக அந்த டைம் வச்சு நடத்துவாங்க. 9, 11, 2 சொல்லி மூன்று பிரிவாக வந்து நடத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அதாவது 1 to 100 வந்து ஒரு டைமுக்கு காலையில் 9 துவங்குவாங்க. இது எல்லாமே மெரிட் லிஸ்ட் அடிப்படையில், ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் நமக்கு கால் லெட்டர் வரும். அதை வச்சு தான் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு அங்கே போகணும். அரசு மருத்துவக் கல்லூரியில் ஃபஸ்ட்டு அவங்க நடத்த போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 MBBS 1 BDS சீட்டும் அலாட் பண்ணுறாங்க. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு 5%, முன்னாள் இராணுவ வீரரின் வாரிசுகள் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு 10 MBBS சீட்டும் 1 BDS சீட்டும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே தகுதி பெற்றவர்களுடைய பெயர் பட்டியல் எல்லாமே வந்து இணையதளத்தில் வெளியிடுவாங்க. அதிலே நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த இணையதளம் அதாவது அந்த இன்டர்நெட்டுடைய வெப்சைட் என்ன அப்படின்னா www.tnhealth.org அப்படின்ற இணையதளத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதே இணையதளத்தில் நம்மளுடைய அப்ளிகேஷன் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இது இப்போ வந்து சண்டேல வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா சனிக்கிழமை இந்த லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டே அதனுடைய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே காலையில் அதாவது ஃபஸ்ட்டு நாள் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் நாள் கவுன்சிலிங்கில் தான் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க காலையில் 9 தொடங்குவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள் இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நாள் வந்து நடந்து முடிஞ்சிடும். செகண்டே தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும். இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அவங்க படித்தது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், அவங்களோட பூர்வீகம் வந்து வேறு ஏதாவது மாநிலத்தில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஜென்ரல் கேட்டகரியில் தான் எப்பயுமே எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கால் லெட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இருக்குது. இந்த 2 பொதுவாக கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு வெப்சைட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதுலேயே இந்த கால் லெட்டர் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணலான்னு சொன்னாலும் உங்களோட மெரிட் லிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணவும் முடியும்.
அப்படி டவுன்லோட் செய்யாதவர்கள் கவுன்சிலிங்கினுடைய ஷெடியூலில் தங்களுடைய பேர் வந்து மெரிட் லிஸ்ட்டில் எந்த எதன் அடிப்படையில் இருக்கோ அதன்படியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலிங்க்கு வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை அப்படின்ற பேருக்கு 500 ரூபா டிடி வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சுருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே ஒரிஜினல், 10th மார்க் ஷீட்டு, 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, இது இல்லாமல் வந்து அதர் ஸ்டேட்டில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் யாராவது படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மாணவருடைய ரெசிடென்ஸ் ப்ரூஃபும் கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அந்த கவுன்சிலிங் டைமில் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக கலந்துக்க முடியாதுன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை வந்து கூட வர பெற்றோர்கள் இருக்காங்க, அந்த பெற்றோர்களுக்கும் சில ஆவணங்கள் தேவைப்படுது. தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்து ஆனால் அவங்க பிற மாநிலத்தில் படித்தவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்குமே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பிற மாநிலத்தில் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆவணங்கள் கண்டிப்பாக தேவை. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட போதும். இவங்களுடைய +2 மார்க் ஷீட் இருக்கலாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் அல்லது ரெசிடென்ஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்துன்னு சொன்னால் இதை நீங்கள் டைரெக்டாக சமர்ப்பிக்கலாம் அந்த கவுன்சிலிங் டைமில். இந்த கல்வி கட்டணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த கவுன்சிலிங்க்குரிய கல்வி கட்டணம், அதாவது இங்கே அட்மிஷனுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து முன்னாடியே வந்து கட்டுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்கில் பெற்றோர்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில், அதாவது குறிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஜாயின், அதாவது பங்கேற்ற மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்கள் கல்வி கட்டணம் கண்டிப்பாக செலுத்தணும். இவங்க மட்டும் கிடையாது, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு வாங்குறவங்களும் வந்து அந்த கல்வி கட்டணம் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை வந்து அங்கேயே வந்து செலுத்த வேண்டியது இருக்கும். இந்த நீங்கள் காலேஜில் சப்போஸ் சேரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டணம் இந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து அதோட தான் முடிஞ்சிருச்சு, அதோட இதை நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் காலேஜில் சேர்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணுங்கள். ஸோ கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா டிடி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தினா டிடி தான் எடுத்து கொடுக்கணும். அந்த டிடி எடுத்து தனியாக வெளியில் நீங்கள் பேங்க்குக்கெல்லாம் எதுவும் போக தேவையில்லை. அந்த கவுன்சிலிங் நடக்கிற சென்டர்லேயே வந்து பேங்க்கோடைய கவுண்டர்லாம் இருக்கும், அங்கேயும் நீங்கள் டிடியும் எடுத்துக்க முடியும். ஸோ கவுன்சிலிங் டைமில் முக்கியமாக செல்ஃபோன் வந்து நாட்டாலோடு செல்ஃபோன் யாரும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது கவுன்சிலிங் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பாவோ அல்லது அம்மாவோ யாராவது ஒரு ஆள் தான் வந்து உள்ள அலோடு. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும், அப்படி நீங்கள் யாராவது கலந்துக்கலன்னு சொன்னால் செகண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங்கை கலந்துட்டு நீங்கள் காலேஜில் சேரலை, காலேஜ் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிட்டு காலேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். ஆனால் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வராமலே வந்து செகண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சில முக்கியமான ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே